கருப்பண்ணனோட மகள் இல்லையா நீங்க? சந்திரா உங்க பேரு. நீங்க சார்? ராஜன். ராஜன், நீங்க மூத்தவரா இளையவரா? இல்ல, நான் மூத்தவர். மூத்தவர். அடுத்தவங்க இவங்க. சரி, சொல்லுங்க. என்ன அப்பா வந்து என்னென்னமோ சொல்கிறாரு, என்ன நடக்குது அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். அம்மா வந்துங்க கரெக்டாக தாங்க இருக்குது. எனக்கு அப்பனா பிறந்ததுக்கு நாங்கள் சின்ன வயசுலேயே எங்களை கொண்டிருந்தா நாங்கள் நிம்மதியானாச்சும் போய் சேர்ந்துருப்போங்க மேடம். எங்களை அவ்வளோ எங்களுக்கு சொல்கிறதுக்கே எங்களுக்கு கஷ்டம்தான் இருக்குது மேடம். உண்மையாலுமே நாங்கள் ஏன் தான், எதுக்கு தான் இவங்க என்னை பெத்தாங்க, எங்களை பெத்தாங்க, ஏன் எங்களை இவ்வளோ சித்தவதை பண்ணுறாங்க, அந்த ஆண்டவனுக்கு தாங்க தெரியும். நாங்கள் சிவனேன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் அம்மாவை சரியான கொடுப்பீங்க, கொடுமை கொடுமை மேலே கொடுமை பண்ணி அதை சித்தளவு பண்ணி கொள்ளுன்னே நல்லா இது பண்ணுறாங்க. அழாம சொல்லுங்க, அழாதீங்க, கஷ்டமாக இருக்கு, உங்களுக்கு தெரியுது. மேடம், எங்களுங்க ஒரு பெத்த மகன் பார்க்காம கூட எனக்கு நீ பிறக்கலைங்கிறாங்க. இந்த பிள்ளை எனக்கு பிறக்கலன்னு சொல்கிறாரு. உங்கள் அம்மா உன்னை 10 மாதத்தோடு வந்தாடா, நீ எனக்கு பிறக்கவே இல்லைன்னு பேசுகிறாருங்க. இப்படிலாம் பேசுகிறாருங்க. தாண்டராயபுரத்தில் வீடு இருக்குதுங்க, அவர் மனதான் வாங்கி வச்சார். மீதி கட்டெடுத்து பூரா நானும் கஷ்டப்பட்டு நானே என் பொண்டாட்டி எல்லா பிள்ளைங்களும் சேர்ந்து கட்டினுங்க. அந்த வீட்டில் குடியிருக்கிறதுக்கு எனக்கு வழி இல்லைங்க, சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த வீட்டில் இருக்கவே கூடாதுடா, நான் வேறு ஒரு இதை வச்சுருக்கிறேன்டா. அந்த பையனுக்கு தாண்டா நான் எல்லாம் சொத்து சுகம் எழுதி வைப்பேன் அப்படின்ட்டா. வேறு தொடர்பு இருக்கா? வேறு தொடர்பு இருக்குதுங்க. ஆ, அவனுக்கு அவன் தாங்க வளர்ப்பு மகனா. சொத்து நீங்க இப்படி வந்து உட்காந்துக்கோங்க, பக்கத்துல இருந்து உட்காருங்க. சொத்து பூரா அவனுக்கு தான் இருக்கலாம். நான் கஷ்டப்பட்டு ஆடு மேய்ச்சி மாடு மேய்ச்சி கூலி வேலை செஞ்சு இத்தனையும் செஞ்சு எங்களுக்கு இல்லைன்னா எப்படிங்க மேடம், சொல்லுங்க மேடம். நாங்க போவாத போலீஸ் இல்ல, நாமக்கல் டிஎஸ்பி இல்ல. உங்களையும் உங்களையும் உங்க அம்மாவையுமே இணைச்சு தப்பா பேசினார் சொல்லி கேள்விப்பட்ட நாங்க. இது வந்துங்க எங்க அம்மா இந்த வயசுல போய் பவரம் கட்டி வாய கட்டி எங்களை எல்லாம் இப்படி எல்லாம் கஷ்டத்துக்கு, அதுக்கு எங்களை கூட கஷ்டப்பட்டு விடு. அதப்பா எங்கெல்லாம் வளர்த்து வாலிபம் பண்ணி எங்கெல்லாம் இப்படிலாம் வளர்த்துருக்கா, அந்த தாயை போய் வேற ஒருத்த கூட படுத்துருக்கிறான்னு சொல்லி போட்டோவோட ஒட்டி எங்களை. என்னது புரியல? என்னது போட்டோ? வேற ஒருத்தனோட தொடர்பு இருக்குதுன்னு சொல்லிங்க மேடம். அதை போட்டோ எங்கள் அம்மா போட்டோ ஒட்டி இன்னும் இன்னாரோட இவன் ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லி எங்களை தான் மானம் பண்ணப்படுத்துற. எந்த ஊரோட என்ன பண்ணுவார் போட்டோ எடுத்து என்ன பண்ணுவார்? ஊர் ஊருக்குங்க எங்க எங்க சொந்த பந்தம் இருக்குதோ, சொந்த பந்தம் இருக்கிற தாவல எல்லாம் வந்து பஸ் ஸ்டாண்டு தண்ணி டேங்கு அங்கெல்லாம் ஒட்டி வச்சுட்டு வந்து. என்ன போஸ்டரா? ஆமா, எங்க போன் நம்பர் போட்டு.